வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, நேரடியாக மோதிய விஜயகாந்தன் கமல்ஹாசன் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 முறை விஜயகாந்தன் கமல்ஹாசன் படங்கள் நேரடியாக மோதியிருக்கு. இதில் என்னென்ன படம்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிக முறை வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வருதுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். முதன் முறையாக விஜயகாந்தன் கமல்ஹாசன் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 ஆகஸ்ட் 15 கமலோட சங்கர்லால் படமும் விஜயகாந்தோட சிகப்பு மல்லி அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமல் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த சங்கர்லால் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் சரியா ஓடல. ஆனா விஜயகாந்தோட சிகப்பு மல்லி படத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் 100 நாட்களுக்கு அதிகமா ஓடி வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 2வது மோதல் 1982 நடக்குது. பிப்ரவரி 19 கமலோட 3 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாள்ல விஜயகாந்தோட பார்வையின் மறுபக்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல கமல் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிச்சிருந்த 3 திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 365 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்ட் உட்பட நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் விஜயகாந்தோட பார்வையின் மறுபக்கம் படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் பாத்தீங்கன்னா 100 நாட்கள் தியேட்டர்ல ஓடி வெற்றி அடைஞ்சது. ஆனா 3 திரை அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 3வது மோதல் 1984 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட எனக்குள்ள ஒருவன் படமும் விஜயகாந்தோட வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட எனக்குள்ள ஒருவன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா விஜயகாந்தோட வைதேகி காத்திருந்தால் படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட கரியர்லயே ரொம்ப ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல் விஜயகாந்தோட 4வது மோதல் அடுத்த 3 நடக்குது. கமலோட கைதியின் டைரி அப்படிங்கிற படமும் விஜயகாந்தோட அலையோசை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட கைதியின் டைரி படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட அலையோசை படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த முறை கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 5வது மோதல் அடுத்த 3 நடக்குது. 1985 தமிழ் புத்தாண்டுக்கு கமலோட காக்கி சட்டை படமும் விஜயகாந்தோட ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட காக்கி சட்டை படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா விஜயகாந்தோட ராமன் ஸ்ரீராமன் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஓரளவுக்கு தான் இந்த படம் நல்லா ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 6வது மோதல் 1985 தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற படமும் விஜயகாந்தோட ஏமாறாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. கமலோட ஜப்பானில் கல்யாணராமன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட ஏமாற்றாதே ஏமாறாதே படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. ஓரளவுக்கு தான் இந்த படம் நல்லா ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா கமல் விஜயகாந்தோட 7வது மோதல் 1986 தீபாவளிக்கு நடக்குது. இதுல கமலுக்கு புன்னகை மன்னன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்துக்கு தர்ம தேவதை மற்றும் தழுவாத கைகள் அப்படிங்கிற 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. கமலோட புன்னகை மன்னன் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கு அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட தர்ம தேவதை படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா விஜயகாந்தோட இன்னொரு படமான தழுவாத கைகள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. இந்த படம் சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. சோ கமலோட புன்னகை மன்னன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்லையும் பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 8வது மோதல் 1987 பொங்கலுக்கு நடக்குது. கமலோட காதல் பரிசு அப்படிங்கிற படமும் விஜயகாந்தோட சிறை பறவை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட காதல் பரிசு படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட சிறை பறவை படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. அதனால இந்த மோதல்லையும் பாத்தீங்கன்னா கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 9வது மோதல் 1987 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு நாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு விளையாட்டு, உழவன் மகன் அப்படிங்கிற 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கமலோட நாயகன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட சட்டம் ஒரு விளையாட்டு, உழவன் மகன் இந்த 2 படங்களுக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. சோ இந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த 3 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா கமலோட நாயகன் படம் தான் ஒரு
படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. அடுத்ததா விஜயகாந்த் கமலோட 10th மோதல் 1988 ஆகஸ்ட்ல நடக்குது. கமலுக்கு உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்துக்கு தம்பி தங்க கம்பி நல்லவன் அப்படிங்கிற இந்த ரெண்டு படங்களும் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கமலோட உன்னால் முடியும் தம்பி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, இந்த படம் ஓரளவுக்கு தான் நல்லா ஓடுச்சு. அதே சமயம் விஜயகாந்த் நடிச்ச தம்பி தங்க கம்பி நல்லவன் அப்படிங்கிற இந்த ரெண்டு படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 11th மோதல் 1989 நடக்குது. கமலோட வெற்றி விழா படமும் விஜயகாந்தோட ராஜநடை தர்மம் வெல்லும் அப்படிங்கிற ரெண்டு படங்களும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட வெற்றி விழா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விஜயகாந்தோட ராஜநடை படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஆனா விஜயகாந்தோட தர்மம் வெல்லும் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் சுமாரா தான் ஓடுச்சு. இந்த மோதல்ல வெற்றி விழா ராஜநடை ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 12th மோதல் 1990 தீபாவளிக்கு நடக்குது. கமலுக்கு மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு சத்ரியன் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கமல் 4 வேடங்கள்ல நடிச்சிருந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட சத்ரியன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த டைம்ல அதிக வசூல் செய்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ இந்த முறை ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் 91 தீபாவளிக்கு கமல் அண்ட் விஜயகாந்த் படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கமலுக்கு குணா படமும் விஜயகாந்துக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கமலோட குணா படம் இப்ப ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த டைம்ல இந்த படம் சரியா ஓடல. அதே மாதிரி விஜயகாந்தோட 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. சோ இந்த தீபாவளிக்கு ரெண்டு படங்களுமே வெற்றி அடையல. மறுபடியும் 92 பொங்கலுக்கு விஜயகாந்த் கமல் படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் படமும் கமலுக்கு சிங்காரவேலன் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. விஜயகாந்தோட கெரியர்லயே அதிக நாட்கள் ஓடின படம் இதுதான். அதே சமயம் கமலோட சிங்காரவேலன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் சின்ன கவுண்டர் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 15th மோதல் 1992 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட தேவர் மகன் படமும் விஜயகாந்தோட காவிய தலைவன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. இதுல கமலோட தேவர் மகன் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா விஜயகாந்தோட காவிய தலைவன் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல, இந்த படம் சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட 16th மோதல் 1994 பொங்கலுக்கு நடக்குது. விஜயகாந்துக்கு சேதுபதி படமும் கமலுக்கு மகாநதி படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட மகாநதி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விஜயகாந்தோட சேதுபதி படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது, இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் கமல் விஜயகாந்தோட 17th மோதல் 1994 நடக்குது. தீபாவளிக்கு கமலோட நம்மவர் படமும் விஜயகாந்தோட பெரிய மருது படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட நம்மவர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஓரளவுக்கு தான் இந்த படம் நல்லா ஓடுச்சு. அதே சமயம் விஜயகாந்தோட பெரிய மருது படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஒரு சுமாரான வெற்றியை தான் அடைஞ்சது. இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே பெருசா வெற்றி அடையல. மறுபடியும் விஜயகாந்த் கமலோட அடுத்த மோதல் 1995 பொங்கலுக்கு நடக்குது. கமலுக்கு சதிலீலாவதி படமும் விஜயகாந்துக்கு கருப்பு நீலா அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட சதிலீலாவதி படம் ரொம்ப காமெடியான ஒரு படமா இருந்தது, அதனால மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா விஜயகாந்தோட கருப்பு நீலா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் சுமாரான வெற்றியை தான் கொடுத்தது. சோ இந்த முறை கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல் விஜயகாந்தோட அடுத்த மோதல் 1996 தீபாவளிக்கு நடக்குது. கமலோட அவ்வை சண்முகி படமும் விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல வெளியான அவ்வை சண்முகி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது, இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் அவ்வை சண்முகி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால இந்த முறை கமல் தான் வின் பண்றாரு. மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் கமல் விஜயகாந்த் படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. 2001 தீபாவளிக்கு கமலோட ஆளவந்தான் படமும் விஜயகாந்தோட தவசி படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட கமலோட ஆளவந்தான் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிருச்சு. ஆனா விஜயகாந்தோட தவசி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த முறை விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் கமல் விஜயகாந்தோட அடுத்த மோதல் 2003 பொங்கல்ல நடக்குது. கமலோட அன்பே சிவம் படமும் விஜயகாந்தோட சொக்கத்தகம் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயகாந்தோட சொக்கத்தகம் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு
வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதே சமயம் கமலோட அன்பே சிவம் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை. மறுபடியும் கமல் விஜயகாந்தோட அடுத்த மோதல் 2004 பொங்கலுக்கு நடக்குது. கமலோட விருமாண்டி படமும் விஜயகாந்தோட எங்கள் அண்ணா படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்தோட எங்கள் அண்ணா படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கமலோட விருமாண்டி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த முறை ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்களை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி விஜயகாந்த் படங்களை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.